ஹாய், வெல்கம் டு ஏபிடி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம், டின்னருக்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு மசாலா குழி பணியாரம் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளாக எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து கூட பேர் பண்ணுறதுக்காக ஒரு பூண்டு சட்னி, அதோட ரெசிபி லிங்க் வந்து நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குழிப்பணியாரம் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்காக என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கப் பச்சரிசி, அரை கப் இட்லி அரிசி, 2 டீஸ்பூன் உளுந்து, அரை கப் துருவின தேங்காய். இப்போது இதை வந்து ஒரு 5 to 6 hours வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துடலாம். குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசி உளுந்து கூடவே நம்ம துருவின தேங்காயெல்லாம் சேர்த்து ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரைக்கும் போது கூட கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். ஸோ டோட்டலாக 1.5 கப் வந்து தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு 8 hours இல்லைன்னா ஓவர் நைட் நம்ம ஃபர்மன் பண்ண வச்சிடலாம். வேறு எதுவுமே நீங்கள் சால்ட் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அடுத்த நாள் காலையில் எடுத்து பார்க்கும்போது மாவு நல்லா புளிப்பேறி நல்லா அழகாக வந்திருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணும்போது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நைட் வந்து உப்பு எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம வந்து ஃபர்மெண்ட் பண்ண வைக்கணும். மார்னிங் இல்லை நீங்கள் எப்போ அதை வந்து எடுக்கிறீங்களோ அப்போ வந்து சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பேட்டர் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம மசாலாக்காக ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் சிறுபருப்பு, 1 பெரிய வெங்காயம், 1 கேரட், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இலை, காரத்துக்காக 1 பச்சை மிளகாய், இவ்வளோ நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ கடாய் சூடானதும் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொட்டினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் சிறுபருப்பு, வேறு ஒன்றும் இல்லை, அது வந்து மூங் தால். இல்லைன்னா நீங்கள் வந்து உளுந்து கூட சேர்த்துக்கலாம். உளுந்த பருப்பு இல்லை கடலை பருப்பு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். அண்ட் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க 1 பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். சின்ன சைஸ் தான் நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். காரத்துக்காக 1 பச்சை மிளகாய், நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க 1 கேரட், எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு 3 to 4 minutes நல்லா வதங்கினா போதும். இப்போ இதை வந்து நம்ம குழிப்பணியாரம் பேட்டரோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கேரட்டோட சேர்ந்து உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணுன்னா கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். பட்டாணி, பீன்ஸ் இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் மல்லி இலை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம குழிப்பணியாரம் பேன் சூடானதும் நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சேர்க்க வேண்டாம், 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். பேட்டர் உள்ளே ஊற்றிடலாம். அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ 3 to 5 minutes அதை வந்து வேக வைக்க போகிறோம். ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இந்த குழிப்பணியார பேன் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நான் நாகர்கோயிலில் லோக்கலில் 1 ஹோல்சேல் ஷாப்பில் தான் வாங்கினேன். ஸோ ஆன்லைன்லேயும் கிடைக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், 10 minutesல ஒரு சூப்பரான மசாலா குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி எது கூட வேணாலும் நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம பார்த்துருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளெயினாக குழிப்பணியாரம் செய்யாமல் இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுங்கள். அப்போ வந்து குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், சிம்பிளான ஒரு ரெசிபி நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் டெய்லி என்னென்ன குக் பண்ணுறேன்னு பார்க்கணுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.